ப்ரைஸ் லார்ட், வெல்கம் டு ஜேஜே பெட்ஸ் அண்ட் கார்டன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே அதாவது ஜனவரி 28 அன்றைக்கி நான் வந்து கிரீன்லேண்ட் நர்சரி போயிருந்தேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே அரிய வகை பழங்கள் மற்றும் பழச்செடிகள் விற்பனை வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்துட்டு டைமிங் நான் எதுவும் கவனிக்கல. நான் போன டைமுக்கு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க, அதில் நான் பார்த்துருந்தேன். ஸோ அதை தான் வீடியோவாக எடுத்திருக்கேன். வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரீன்லேண்ட் நர்சரியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டிருந்தாங்க. 2018 எப்படி இருக்குது, 2002 எப்படி இருக்குது, அதெல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ 2024 பாருங்கள் எவ்வளோ அழகாக பசுமையாக சூப்பராக மாறி இருக்குன்னு சொல்லிட்டு, நம்மளும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை சுற்றி பண்ணும் போது நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இனிப்பு புளின்னு சொல்லிட்டு ஒரு மரம் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. இப்போ காட்டுறப்போது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரூட் பிளான்ட் தான், எல்லாமே ட்ரம்மில் வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், இது ஒரு சப்போட்டா வகையை சார்ந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது செரி, ரியோ கிராண்ட் செரின்னு சொல்லிட்டு ஒரு மரம். இதிலெல்லாம் காய்கள் எதுவும் இல்லை, ஆனால் மரம் நல்லா பெருசாக இருக்குது. ட்ரம்மு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க கண்டெய்னர்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா அபியூன்னு சொல்லிட்டு ஒரு பழம், இது வந்து காயாக இருக்குது. இது டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க, நான் அதையும் அடுத்ததில் கிளிப்பிங்ஸில் வரும் பாருங்கள். இது வந்து ஒலாசாப்போன்னு சொல்லிட்டு ஒரு பழம், என்ன பழம்னு தெரியல, பேர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, நிஜமாலே எக்ஸாட்டிக் ஃப்ரூட் டைப்பில் தான் வருது. இது வந்து கட் நட்டுன்னு சொல்லிட்டு, இதுலேயுமே காய்கள் எதுவும் இல்லை. எல்லாமே வந்து இப்போ வந்திருக்க பிளான்ஸ் பார்த்திங்கன்னா 2-3 வருஷத்தில் காய்கள் வந்துடும் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் பெரின்னு சொல்லிட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா பூக்களும் இருந்துச்சு, பழங்களும் இருந்தது. குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், இன்னும் சைஸ் பெருசாகணும் போல இருக்குது. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மதியான டைமில் போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து இது வந்து கோல்டன் மேங்கோ, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பழங்களோடவே இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாரி, கோல்டன் பப்பாயா மாற்றி சொல்லிட்டேன். இங்கே நிறைய பிளான்ட் சேல்ஸ்க்காக வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஸ்வீட் புஷ் ஆரஞ்சு, நல்லா புஷியாக வரும் போல இருக்குது. எனக்கு வாங்கணும்னு ஆசை, பட் நமக்கு இடம் இல்லாததுனால நான் வாங்கலை, சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. ரெட்டு சம்பாரிசி, இது கருப்பு கவனி, இது வந்து மட்டி வாழை, இது வந்து பேயன் வாழை. வாழையில் நிறைய வெரைட்டி இருந்துச்சு, தேங்காயில் கூட வெரைட்டி பாருங்கள். அதுக்கப்புறம் செவ்வாழை, நேந்திரம் பனானா, இது வந்து பூங்கதலி வாழை, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பக்கத்தில் உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தா லெமன் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது டேஸ்ட் நாங்கள் பார்க்கல, ஒரு பழம் தான் வச்சுருந்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது நோனி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, இது தான் அந்த அபியு. பழுத்தோடனே இப்படி மாறிடுது. இது வந்து பராப்பான்னு சொல்லிட்டு, அப்புறம் கோல்டன் சீதா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாய்லாண்ட் ஸ்டார் ஃப்ரூட், இது வந்து ரெட் ட்ராகன். ரெட் ட்ராகன்லாம் இப்போ நம்ம நிறைய சாப்பிட்ருக்கோம் இல்லையா, ரெட் ட்ராகன், ஒயிட் ட்ராகன். பக்கத்தில் வந்து பம்ப்ளி மாஸ், தாய்லாண்டு பம்ப்ளி மாஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா இந்த கிரீன்லேண்ட் நர்சரி ஓனர், அப்புறம் அருண் டெரஸ் கார்டன், திருமுடி அண்ணா அவங்களாம் வந்து ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒன்றுனா கட் பண்ணி நமக்கு டிஸ்பிளேக்கு வச்சதெல்லாம் கட் பண்ணி அவங்க வீடியோ ஷூட் பண்ணும்போது எங்களுக்கும் கொஞ்சம் சாப்பிட்றது கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கொய்யா, இன்னொன்று க்ரீன் கொய்யா, அது கொடுத்தாங்க, அது சாப்பிடல. வாழைப்பழத்தில் பாருங்கள் எத்தனை 9 வெரைட்டிஸ் இருக்குது, இது ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனோட சைஸு, அதனுடைய தாரோட சீப்பு வரிசை எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பம்ப்ளி மாஸ் கட் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் பம்ப்ளி மாஸும் டேஸ்ட் பார்த்தோம், டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம அங்கே போனது இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி நான் அவங்ககிட்ட சொன்னேன், பரவாயில்ல நாங்கள் வந்தது நல்லதாக போச்சு, கரெக்டாக டேஸ்டிங் டைமுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பழங்கள் கட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது. அதை கட் பண்ணுறது பாருங்கள், அழகாக அது சொல்ல மாதிரி எடுக்கிறாங்க. உள்ளே வந்து லைட்டாக அந்த ரெட்டிஷ் பிங்க் அந்த மாதிரி இருந்துச்சு, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நிறைய பிளான்ட்ஸுங்க, விதவிதமான பழமரங்கள், செரி டிஃப்ரெண்ட் செரி, சப்போட்டாவில் டிஃப்ரெண்ட்டு, மேங்கோவில் டிஃப்ரெண்ட்டு, அப்படியே அந்த நேம் டேக்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த பலாப்பழம் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த சைடில் அந்த க்ரோ பேக் மேலே இருக்குது பாருங்கள், அதெல்லாமே பலா ரெட் கலர் ஜாக் ஃப்ரூட்டு, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது பாருங்கள் J23 சொல்லிட்டு ஒரு பலா. இந்த பக்கம் வந்தோடனே நல்ல பலாப்பழம் ஸ்மெல்லு, பட் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, பழம் எதுவும் எங்கள் கணக்கு தெரியல, நல்ல ஸ்மெல்லு.
J33 சாரி, நிறைய சாப்ளிங்ஸ் இருக்குங்க. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் வாங்கிட்டு வரலாம். நாங்கள் எதிர்பார்க்கவே அன்றைக்கி இவங்களெல்லாம் மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு, அதனால் நான் நிறைய வீடியோஸும் எடுக்கலை. அவங்கக்கிட்ட பேசினேன், திருமுடி அண்ணா கிட்டே கொஞ்சம் பேசினேன், அவங்க வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு. அவருமே நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக பேசினார். அடுத்து வந்து டி நகரில் ஸ்கூலில் வந்து இந்த வாரம் வர சண்டே வந்து எக்ஸிபிஷன் இருக்குது, ஸ்டால் போடுறோம் வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணாங்க. சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது, ஆனால் வாங்கிறதுக்கு தான் மனசில், வாங்கி எங்கே வைக்கிறது அப்படின்ட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. இது வந்து ரூபி பனானான்னு சொல்லிட்டு ஒரு டைப் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சவானா செரி. நீங்கள் அருண் டெரஸ் கார்டன் அவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். டி நகரில் ஒரு ஸ்கூல் தான், ஒரு ஸ்கூலில் ஏதோ தக்கர் பாபா ஸ்கூலாக என்னன்னு தெரில, சரியாக எனக்கு தெரியல. அங்கே வந்து மதியானம் 2-6 சம்திங் அந்த டைமில் வந்து விதை பகிர்வு மற்றும் கண்காட்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ஃப்ரூட் டேஸ்ட்டு கொடுத்தாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, கடிக்கும் போது புளிப்பாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்பு இருக்குது, தோலோடு சாப்பிட சொன்னாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு 3-4 ஃப்ரூட்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. இது எல்லாமே வந்து பழமரங்கள் தான் பாருங்கள், வெரைட்டி வெரைட்டியாக. மியாசாக்கி பாருங்கள், மாம்பழம் இல்லை எவ்வளோ, இந்த மாம்பழம் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது இல்லையா. அடுத்து வேரியேட்டட் கொய்யா, மேங்கோ அதங்க பேர் வச்சுருக்காங்க பாருங்கள், ஜப்பான் கொய்யா நிறைய இருந்துச்சுங்க. நமக்கு பார்க்குறதுக்கோ இப்படிலாம் இருக்குதான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் ருத்ராட்ச மரம் கூட பார்த்தோம், ருத்ராட்ச மரம் இருந்தது, ஜாதிக்காய், ப்ளம்ஸு, சோனியா மேங்கோ, அப்புறம் ரெட்டு ஜாக் ஃப்ரூட்டு, சப்போட்டா, வெல்வெட் ஆப்பிள், பனானா சப்போட்டா, நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இப்படிலாம் இருக்குதான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி இன்டோர் பிளான்ஸ் அதுக்கான பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போயிருந்தீங்கன்னா என்னென்ன வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் கிளைமேட்டுக்கு நல்லா வருதா அப்படின்ட்டு நான் டவுட் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட. எங்கள் வீட்டில் வாட்டர் ஆப்பிள் நான் ஸ்டார்டிங் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சோம். வாட்டர் ஆப்பிள் ஃபஸ்ட்டு இயர் காய்ச்சிது, அதுக்கப்புறம் காய்க்கலை அப்படின்னு சொல்லும் போது நல்லா வெயிலில் வைங்க, இந்த வாட்டி இதுதான் சீசன் இன்னுமே பூ வைக்கும் பாருங்கள், உரம்லாம் கரெக்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் அதை. இது ஜட்ரோபா, அப்புறம் யூஃபோபியா. இது வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு சிகப்பு நெல்லி, கீழே காமிக்கிறது சிகப்பு நெல்லி. இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி. நான் வீடியோ அதை நேரத்தே போஸ்ட் பண்ண வேண்டியது நேற்று மறந்துட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் குடமிளகாய், சாமந்தி நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாமே நம்ம ரெகுலராக பார்க்குறது, ஃப்ளவரிங் பிளான்ஸ் நம்ம ரெகுலராக எல்லா நர்சரிஸ்லையுமே கிடைக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நமக்கு பழமரங்கள் வந்து கிரீன்லேண்ட் நர்சரி அடிச்சிக்கிறதுக்கு முடியவே முடியாது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.